வணக்கம் நேர்களே, பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில் உணவும் குணமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி சக்கரை வியாதியை பற்றியும் அதுக்கான உணவு கட்டுப்பாடுகளை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சக்கரை வியாதிங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். அதாவது இன்சுலின் சுரக்காததுனால ஏற்படக்கூடியது இந்த சக்கரை வியாதி. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சுலின் சுரக்கும், ஆனால் குறைந்த அளவில் சுரக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாயிடுது. ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாம்? முக்கியமாக டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது விரதமும் கூடாது விருந்தும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விரதமும் கூடாது விருந்தும் கூடாதுன்னா சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, ஒரே நேரத்தில் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா இந்த மருந்து, உணவு மற்றும் உடற்பயிற்சி, இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணத்துக்கு மூணு பகுதியும் சரியா இருக்கணும். அதாவது இந்த ட்ரையாங்கிளில் எந்த பகுதியும் குறைபாடாக இருந்ததுன்னா அது முக்கோணமாக தெரியாது. அதே போலதாங்க சர்க்கரை நோய் வந்துட்டாலே நாம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா உடற்பயிற்சி அவசியம், மருந்து அவசியம், அடுத்தது இந்த உணவு முறை. ஸோ உணவு முறையில் நம்ம எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது விரதமும் கூடாது விருந்தும் கூடாது. அதாவது ஒரே நேரத்தில் சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ விரதம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க, இல்லை லஞ்சு ஸ்கிப் பண்ணுறாங்க, அதை தவிர்த்துட்டு அடுத்த வேளை உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலே அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம நிறைய உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் விரதம் கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பல விழாக்களுக்கெல்லாம் போகும் பொழுது கண்ட்ரோல் இல்லாம நம்ம சாப்பிட்டுடுவோம். ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸ்வீட்ஸை பெரும்பாலும் எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மற்ற உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ விரதமும் கூடாது விருந்தும் கூடாது. அடுத்தது காய்கறிகள். ஸோ சர்க்கரை நோய் வந்துட்டா என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். காய்கறிகளில் பொதுவாகவே பூமி கடிரை விளையிற கிழங்கு வகைகள், அதாவது உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை அவங்க கட்டாயம் தவிர்க்கணும். கேரட், பீட்ரூட் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடக்கூடாது, பச்சையாக சாப்பிடலாம். ஸோ கேரட் பீட்ரூட் நம்ம பச்சையாக சாப்பிடும் பொழுது இந்த ஃபார்ம் ஆஃப் சாலட்ல சேர்த்துக்கும் பொழுது வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது அதனுடைய கேரட் அண்ட் பீட்ரூட்டோட அளவு வந்து கட்டாயம் குறைஞ்சி போயிடும். எப்படியும் ஒரு பாதி கேரட்டோ இல்லைனா ஒரு கால்வாசியான பீட்ரூட்டோ தான் எடுத்துப்போம். ஸோ அதிக அளவு கேரட் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இந்த கேரட் பீட்ரூட் பச்சையாக சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஆனது செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கிறதுனால நம்ம பச்சையாக எடுத்துக்கலாம். பட் இதே உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கெல்லாம் நம்மளால் பச்சையாக எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே பூமி கடிர விளையிற கிழங்கு வகைகளை நம்ம சமைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் ஆனது சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது காம்ப்ளெக்ஸாக இருக்கிற கார்போஹைட்ரேட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக சீக்கிரமாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான் கிழங்கு வகைகள் எடுத்துக்கக்கூடாது. பூமி கடிர விளையிறதுல வெங்காயம், முள்ளங்கி, பூண்டு இது மூன்றையும் அதிக அளவில் எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாகவே இதில் கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாக இருக்குது, நீரோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான். இதை தவிர்த்துட்டு வாழைக்காய் கட்டாயமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வாழைக்காயிலையும் அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. வாழைக்காய்க்கு பதிலாக நிறைய வாழைத்தண்டு மற்றும் வாழைப்பூ அவங்க சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவில் சேர்த்துக்கலாம். ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாமா? பொதுவாகவே சர்க்கரை நோய் உள்ளவங்க எந்த ஜூஸையும் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது இந்த வாழைத்தண்டு ஜூஸோ இல்லை பாவக்காய் ஜூஸோ இதெல்லாம் ஜூஸ் வடிவில் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நறுக்கி சாலட் ஃபார்ம்லேயோ வாழைத்தண்டை மோரில் ஊற வச்சு லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டு சாலட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இந்த பாவக்காவை நல்லாவே நிறைய கட் பண்ணி அழகாக கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் வடிவிலையோ சாப்பிடலாம். இதுக்கடுத்து முக்கியமாக சர்க்கரை நோய்கள் சாப்பிட வேண்டிய காய்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய். கோவக்காயை அதிக அளவில் எடுத்துக்கிறது மூலயமா சர்க்கரையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஸோ கட்டாயமாக பாவக்காய், கோவக்காய், வாழைத்தண்டு மற்ற எல்லா காய்கறிகளும், அதாவது பேஷண்ட்டுக்கு இல்லை மற்ற நோயாளிகளுக்கு வந்து அலர்ஜி, இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அந்த மாதிரி அலர்ஜி இருந்தால் மட்டும் அந்த உணவுகளை தவிர்க்கிறது அவசியம். அப்படி இல்லைன்னா மற்ற எல்லா காய்கறிகளையும் அவங்க எடுத்துக்கலாம். பாவக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போன்ற எல்லா முட்டைகோஸ், காலிஃப்ளவர்,
வெங்காயத்தால் இந்த மாதிரியான நிறைய வெரைட்டி ஆஃப் காய்கறிகள் எடுத்துக்கணும். தினமும் ஒரே காய்கறி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நாள் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கீரை வகைகள், கீரை வகைகளில் முக்கியமாக இவங்க அடிக்கடி சேர்த்துக்கக்கூடிய கீரைகள்னால் எல்லா வகையான கீரைகளும் சேர்த்துக்கலாம். ஆனால் அடிக்கடி முருங்கைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பசலக்கீரை, வெந்தயக்கீரை இந்த கீரைகளை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கணும். பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட உணவில் சாதத்துடைய அளவு, அவங்க எடுக்கிற மெயின் டிஷ்ஷான ரைஸ் போன்ற சீரியல், அதாவது இந்த தானிய வகைகளை வந்து குறைவாகவும், சைட் டிஷ், அதாவது காய்கறிகளை அதிக அளவுலையும், ஒரு மடங்கு அரிசி அதை சாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு மடங்கு காய்கறிகள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா நம்ம இப்போ சாப்பாடு நமக்கு முன்னாடி இலை போட்டு சாப்பாடு போட்டுடுறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலையை திருப்பிடணும். அதாவது சாப்பிட்ற இடத்துல காய்கறிகள் வரணும், தொட்டுக்கிற இடத்துல சாதம் வரணும். அப்படின்னா அந்த அளவுக்கு கம்மியான அளவு சாதம் சாப்பிடணும், அதிக அளவு காய்கறி சாப்பிடணுன்றது தான் கான்செப்ட். அடுத்தது பழங்கள். பழங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹை கேலரி ஃப்ரூட்ஸ், அதாவது மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கனிகளை கட்டாயம் அவங்க தவிர்க்கிறது அவசியம். ஏன்னா இந்த முக்கனிகளில் ஹை கேலரி, அதிகப்படியான சர்க்கரை இருக்குது. அதாவது மாவு சத்து அதிகமாக சாப்பிட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மூணு பழங்களை அவங்க கட்டாயம் தவிர்க்கணும். சப்போட்டா, சீத்தா பழத்தையும் அவங்க கட்டாயம் தவிர்க்கணும். ஸோ இந்த அஞ்சு ஃப்ரூட்டும் ஹை கேலரி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சு ஃப்ரூட்டையும் தவிர்த்துட்டு மற்ற பழங்கள், அதாவது ஆப்பிள் சாப்பிடலாம், கொய்யா பழம், மாதுளை, தர்பூசணி, ஆரஞ்சு, சாத்துக்கொடி போன்ற மற்ற பழங்கள் 100 கிராம் அளவுக்கு தான் கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ பழங்கள் சாப்பிட சொல்லிட்டாங்களேன்ட்டு நிறைய பழங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் தவறான கருத்து. ஸோ 100 கிராமுக்கு மேலே பழங்கள் சாப்பிட்றத அவங்க தவிர்க்கணும். மேலும் பழங்களை ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு பதிலாக, அதாவது சாப்பாடு நிறைய பேருக்கு சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், இல்லை சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிடணும் அப்போ தான் எனக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாதுன்னு அவங்க நினைக்கிறது அவங்களுடைய மனது தான் காரணம். ஸோ பழங்கள் சாப்பிட்டாதான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அது முக்கியமாக தவறான கருத்து. வாழைப்பழத்துக்கு பதிலாக கொய்யா பழம் போன்ற மற்ற பழங்களையும் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக நைட்டில் பழங்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஸோ நைட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக உணவு மெயின் ஃபுட், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், இதுக்கு நடுவில் நம்ம இந்த மிட் மார்னிங்னு சொல்லக்கூடிய ஒரு 11 மணி போல அளவில் இவங்க இந்த பழங்கள் சாப்பிட்றத மேற்கொள்ளலாம். ஸோ பழங்கள் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலட், அதாவது மிக்சட் சாலடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஒரு ஃப்ரூட்டாவோ, அதாவது ஒரு ஆப்பிளாவோ இல்லை ஒரு கொய்யா பழமாவோ சாப்பிடலாம். நெல்லிக்காயின்னு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2-3 நெல்லிக்காய் சாப்பிடலாம். திராட்சை பழம் சாப்பிட்றதுனா ஒரு 10-15 திராட்சை, சின்னதாக இருந்தால் ஒரு 10-15, இல்லை பெரிய திராட்சையாக இருந்தால் ஒரு 7-10 அளவுக்கு சாப்பிடலாம். மாதுளம்பழம் சாப்பிட்றதா இருந்தால் 100 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு பிடி மாதுளை அந்த அளவுக்கு சாப்பிடலாம். காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கணும்னு சொன்னேன். சரி நேர்கள், நாளைக்கு பழங்கள் என்னென்ன பழங்கள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலான்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.